அஸ்ஸலாமு அலைக்கும். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு கரண்டி சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு கரண்டி போதும். இது கட்டிங் எல்லாமே தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். சும்மாவே கலந்துடும். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கலாம் கட்டிங் எல்லாமே. நல்லா கலக்கிக்கிட்டு ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். அது கலக்கிக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சே கலக்கிக்கிட்டே இருங்க. இது கட்டி ஆகட்டும், கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி நல்லா தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க, கட்டிங் நல்லாயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கலாங்க. இனிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நல்லதாக இருக்கும். ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் நான். ஒரு கரண்டி மாவுனா ஒரு கரண்டி கம்மியாக சர்க்கரை சேர்த்துருக்கேன் போதும். இது கட்டிங் இல்லாமல் கலந்துக்கணும் நல்லா. கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் க்ரீன் சேர்க்குறேன், உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டு மூணு கலராக கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு கலர் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. பாருங்கள் கொதிக்குது, இது போதும். கொஞ்சம் கொதி வந்து கொஞ்சம் நேரம் இது அடுப்பு மேலே சிம்மில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். இது வந்து இந்த தட்டில் ஒன்றுமே தடவலை நான், நெய்யெல்லாம் ஒன்றும் தடவலை, நெய் எண்ணெய்லாம் இது சேர்த்துடலாம். இது ஃப்ரீசரில் வச்சோன்னா ஒரு 5-10 நிமிஷம் வச்சோன்னா இது கெட்டி ஆகிடும். இது வந்து ஃப்ரீசரில் கெட்டி ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன்ப்பா. இதெல்லாம் வச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் அங்கே வந்துச்சு. இது இருக்கட்டும். இது ஃப்ரிட்ஜில் வச்சேன், ஜில்லு பால் தாங்க இது. இதில் வந்து நம்ம ரூஅப்சா சேர்த்துக்கலாம். இது ரூஅப்சா தாங்க. இது வந்து ஒரு கரண்டி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சப்ஜா விதைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒன்றும் ஒன்று உங்களுக்கு டார்க் கலராக வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரூபா உங்களுக்கு கலர் டார்க் ஆகிடும். நம்ம இந்த கலரை செஞ்சு வச்சேன் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம்.
இதை நம்ம குச்சனா நல்ல டேஸ்டா இருக்குங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமா சேர்த்துக்கலாம்